முடிவு கட்டலாம். இது இது ஓகே. திஸ் இஸ் குட். இது ஐயோ இது ரொம்ப கிராண்டா இருக்கே. அவருக்கு சிம்பிளா இருந்தா தான் பிடிக்கும். வேணாம். வேற 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 இது நல்லா இருக்கு. இப்படி ஏன் திங்க் பண்றதா என்னடா அர்த்தம்? ஒரு முடிவுக்கு வாடா. இந்த வாக்கிய வாங்கி கேக்குறல்ல சொல்லேன்ப்பா. அது இல்லடா, திருவிழாவை ஷூட் பண்ண கேசட்டையும் தொலைச்சிட்டோம். எம்டியை பார்த்து இந்த விஷயத்த சொல்லணும். அம்மாவை இந்த நிலைமையில எப்படிடா விட்டுட்டு போறது? நோ ப்ராப்ளம், இந்த ஜடம் இங்க சும்மா தானே இருக்கு, இத கட்டி போட்டு போவோம். ஏய் அடிங்க. அதுக்கு என்னடா, என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, கிடைச்ச வேலையை ஒழுங்கா பாப்பீங்களாக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னடா அது இதுன்னு நோய் நோயின்னு பேசிக்கிட்டு இருக்க? இந்த காலத்துல வேலை கிடைக்கிறது எப்படி கஷ்டமாக்கும்? கிடைச்ச வேலையை ஒழுங்கா பாருங்க. ஆமா, எனக்கு கிடைச்சது அப்படியே கவர்னர் வேலை, அதை நாங்க அப்படியே பார்த்து கீச்சிட்டோம். ஐயோ அம்மா, பேய் என்னடா பேய் நான் இன்னும் பையன் என்ன பணம் தானே. வாங்க 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 பேய்ங்க. அம்மா இப்ப எப்படிமா இருக்கீங்க? பரவாயில்ல, நீ எப்படி? நான் நல்லா இருக்கேன். ருத்ரா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. இல்ல கொஞ்சம் தனியா பேசணும், வெளியே வர முடியுமா? அம்மா கூப்பிடறாங்கல்ல, போப்பா. சாரி ருத்ரா, நான் விளையாட்டுத்தனமா ஏதேதோ பண்ணிட்டேன், அதுக்காக என் மேல கோவிச்சுக்காதீங்க. உங்க மேல நான் எங்க கோச்சிக்க போறேன்? உங்ககிட்ட காசும் வசதி இருக்கிறதுனால தப்பு செய்யும் போதெல்லாம் அது தப்புன்னு தெரியாம விளையாடுறது உங்களுக்கு பழகி போச்சு. இன்னைக்கு காசு இருந்தா தப்பு கூட சரியாயிடுது, சரி கூட தப்பாயிடுது. அவ்வளவு ஏங்க, கடவுளையே காசு இருந்தா தானே கும்பிட முடியுது. நீங்க விளையாடுங்க, நான் வேண்டாங்கல. ஆனா வாழ்க்கையில வலி, வேதனை, அவமானம் இதெல்லாம் அனுபவிச்சு வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கிற என்கிட்ட வேண்டாங்க, ப்ளீஸ். உடஞ்சு போச்சே, மல்லிய போத்துக்கோமா, நான் எடுத்துறேன். என்ன பிரச்சனை? உங்க அம்மாக்கு உடம்பு சரியா போச்சுல, அப்புறம் எதுக்கு வானத்தை பார்த்து மல்லாந்து படுத்து கிடக்க? வேற ஒண்ணும் இல்லடா, இப்ப அம்மா இருக்கிற நிலைமையில அவங்கள தனியா விட்டுட்டு போக மனசு வரல, பேசாம சென்னைக்கே கூட்டிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஏற்கனவே என்ன இவனை கோணம் வேணும் வச்சு சாப்பாடு போட்டுருக்க, இது அம்மா வாங்க மாட்டாங்கன்னு வச்சுக்க, நமக்கு தான் நல்லது. ஏப்பா பாத்தியா, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லடா, இப்ப அம்மா இருக்கிற நிலைமையில அவங்கள எப்படி வேன்ல கூட்டிட்டு? நீ வேற, நீ அம்மா ட்ரெயின்ல வந்துருங்க, நாங்க ஒண்ணு வேன்ல வந்துடுறோம். என்னடா சொல்றது? ஏண்டா அவ நடை உடை பாவனையில ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதுல்ல? ஒரு வேலை உஜாலாக மாறி இருக்கலாம். கண்ணை அப்படியே நோண்டிடுவேன், சகப்புக்கும் வெள்ளைக்கு வித்தியாசம் தெரியல. ஐ திங்க்
இங்கிலீஷ் ஏடா யா கண்டினியூ அவளுக்கு காதல் வந்துச்சு நினைக்கிறேன் அதனால அடிக்கடி சுற்றா பக்கம் வந்துட்டு போறான் சரி வர ஆமா ருத்ராங்க அந்த பொண்ணு இத கேக்க நினைச்சல்ல அந்த பொண்ணு போட்டோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு டிக்கெட் புக் பண்ண போயிருக்கான் டிக்கெட்டா எங்க போறாரு ஐ மீன் டேய் சரி அத பத்தி நீங்க ஏன் கேக்குறீங்க அது வந்து ருத்ராவனை லவ் பண்றேன் ஏன் சிரிக்கறீங்க அவனுக்கு அது காதல் வர்றதாவது எதுக்கு எதுக்கு சிரிக்கறீங்க சென்னைக்கு காவேரி நீர் வந்தால வரும் அவனுக்கு காதல் வராது ஏன் இப்ப தேவலாம் பாலிடிக்ஸ் பேசுற எதுக்கு இப்ப தேவலாம் நதிய பத்தி நதி நீர் உதாரணம் சொல்லலாம் குடிக்காத குறலாம் தண்ணி பத்தி என்ன கவலை இங்க பாருங்க எனக்கு என்ன அழகு இல்லையா படிப்பு இல்லையா இல்ல பணம் இல்லையா எல்லாத்துக்கும் மேல இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறது இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம் தேவை இல்லாம கருத்து பேசுறல இப்ப மூச்சு விட பேசுறா தேவை அவனுக்கு இதோ அவனே வந்துட்டான் எல்லாரும் சிரிச்சிங்கல்ல இப்ப நான் உள்ள இருக்கேன் நீங்களே அவர்கிட்ட கேட்டு பாருங்க வரட்டும் கேப்போம் கேளுங்க நான் வேணா கேக்கட்டுமா கேட்டவனே வெட்ட போறான் பாரு வாக்கே வாங்க வரட்டும் 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 டேய் காலையில 7:30 மணி ட்ரெயினுக்கு தண்ட டிக்கெட் கிடைச்சிருக்கு நானும் அம்மாவும் ஈவினிங் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல லாட்ஜ்ல தங்கிட்டு காலையில கிளம்பிறோம் நீ எப்ப வேணாலும் வா அத பத்தி எனக்கு கவலை இல்ல அதுக்கு மாதிரி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் நீ யாரையாவது லவ் பண்றியா எனது லவ்வா ஹிந்தில பியார்னுவாங்க என்னடா சொல்றீங்க அதான் பாரு முதல்ல நான் சிந்து இல்ல அத லவ் பண்றியாமே யார் சொன்னா அப்பா அவ சொன்னா அத கேட்டு இப்ப இவன் சொல்றான் சொந்தமா இவன் சொல்ல மாட்டான் யாரா சொன்னா அத திருப்பி அப்படியே சொல்லுவான் இப்ப நீ என்ன சொல்ற ஏய் விடுடா அந்த பொண்ண ஏதாவது விளையாட்டுத்தனமா சொல்லிருப்பா அப்பச்ச அதெல்லாம் நம்பி நீங்க என்கிட்ட கேக்குறீங்க உங்களுக்கு வேற வேலைய இல்லடா டேய் அந்த காலத்து பொண்ணுங்க காதல் எல்லாம் குறிஞ்சி பூ பூக்குற மாதிரிடா ரொம்ப வருஷத்துக்கு ஒரு முறை பூத்தாலும் அது ரொம்ப காலம் வாடாம இருக்கும்டா ஆனா இந்த காலத்து பொண்ணுங்க காதல் எல்லாம் Dress கேத்த பொட்டு வைக்கிற மாதிரிடா அதுவும் இப்ப இருக்கிற பொண்ணுங்க காதல் எல்லாம் ரோஜா பூ பூக்குற மாதிரி அழகா ஒரு நாள் பூத்துட்டு மறுநாளே போயிடும்டா டேய் நம்ம வந்து தங்கின 2-3 மாசத்துலயே அவளுக்கு மேல காதல் வந்துச்சுனா இன்னொருத்தன் ஒரு வருஷம் தங்கி இருந்தா அவ மேலயும் காதல் வராதுன்னு என்னடா நிச்சயம் இப்படி மாறி மாறி மனசுல தோன்றதெல்லாம் காதல் இல்லடா இதெல்லாம் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு சகஜம்டா அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா சொல்லுச்சு இவன் ஏன் இப்படி பேசுறான் please ஒரு மத கடையதே காது நான் உண்மையா நேசிக்கிறேன் ஐ லவ் யூ ருத்ரா ஐ லவ் யூ ப்ளீஸ் இந்த நம்பர் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ருத்ரா இதோ பார் ஜென்ஸ் முன்னாடி நீங்க அழகா Dress பண்ணிட்டு வெளியில போகும்போது அதுல எவனாவது ஒருத்தங்கள பார்த்து பார்க்காம போனா அவ மேலயும் உங்களுக்கு காதல் வரும் ரூம்ல நின்னு 2 மணி நேரம் மேக்கப் போட்டு பாய் நிறைய லிப்ஸ்டிக் போட்டு வெளியில வரும்போது சைக்கிள்ல போறவனும் உங்களை பார்த்துட்டு பார்க்காம போனா அவ மேலயும் உங்களுக்கு காதல் வரும் அதுக்கு பேர் காதல் இல்ல இன்ஃபாட்சுவேஷன் ஒரு அட்ராக்ஷன் அவ்வளவுதான் புரியுதா உனக்கு எம்எல் ஏற்பட்ட காதல் அப்படிதான் நீ செஞ்ச ஏதேதோ குடும்பத்தனத்துக்கு நான் ஆளாயிட்டேன் அதை சொல்ல தெரியாம நீ அத காதல்னு சொல்ற ஐயோ ருத்ரா என்ன ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற நீ சொல்ற மாதிரி பொண்ணு நான் இல்ல உன்னை சொல்ற ருத்ரா உன் மேல நான் வச்சிருக்கிற காதல் உண்மையானது அது எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல ருத்ரா ஐ லவ் யூ ஐ ரியலி லவ் யூ பிலீவ் மீ ஐ லவ் யூ ருத்ரா நீ என்ன சொன்னாலும் சரி வாழ்க்கையை தேடிட்டு இருக்கிற சமயத்துல என்னால காதலை தேட முடியாது தயவு செஞ்சு என்னை விட்டு ஏன் அழுதுட்டு வர்றீங்க